ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விக்கிபீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியே உருண்டையா இருக்குன்றதா நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்க சிம்பிளான ஒரு சயின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் நம்ம பூமி எப்படி உருவாச்சுன்றத தெரிஞ்சுக்கணும். இந்த பூமி உருவானதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய கொள்கைகளை அடிப்படையா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரையும் பல பேரால நம்பப்படுற ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக்பாங் கொள்கை தான். ஸோ இந்த பிக்பாங் தியரியில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த உலகம் வந்து ஒரு பெரிய நட்சத்திரன்றது வெடிச்சு செதறி உருவானதான் இந்த உலகம். பல தூசு மண்டலங்கள்லாம் ஒரு கம்ப்ரஸ் ஆகி உருவானதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உலகம் வந்து எப்படி அந்த கம்ப்ரஸ் ஆச்சு, அதாவது இந்த தூசு மண்டலம்லாம் சேர்ந்து ஒரு கோள வடிவத்தில் எப்படி உருவாச்சு, அதாவது இந்த உருண்டையா எப்படி உருவாச்சுன்றதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இல்லையா. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. அதாவது நியூட்டனோட முதல் விதி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு பொருளும், ஒரு ஆட்டமா இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்றாரு. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலாலாம் கொடுத்து அது குறிப்பிட்ட அளவு அந்த ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ணுது. அதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோர்ஸ் மூலமா ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னலாம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த பூமி உருவானதுக்கு காரணமும் அதே தான். அதாவது இந்த தூசு மண்டலங்கள்லாம் சேர்ந்து இருக்குது இல்லையா, அந்த தூசு மண்டலங்கள் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டிகளும் ஒன்றை ஒன்று ஈர்த்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈர்க்கும் போது அது எல்லா பக்கமும் மொத்தம் ஈர்த்தனால அது உருண்டையா இருக்கு. ஏன் இது வேற ஷேப்ல வரக்கூடாது, நீங்க யோசிக்கலாம், ஏன் இது சதுரமும் வரக்கூடாதா, முக்கோணமும் வரக்கூடாதா, ஏன் வந்து இந்த மாதிரி உருண்டையாதான் வரணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு காரணமும் ஒன்று இருக்கு. இப்போ நீங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதை எடுத்துக்கோங்க, ஒரு பார்ட்டிகல், அதாவது ஒரு ஆட்டமா கூட நீங்க வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா போக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சின்னதா போய் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பூமியோட அந்த மையத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்க எல்லா பார்ட்டிகளும், அதாவது நம்ம மேலாப்புல இருக்க தரை இருக்கு இல்லையா, ஸோ அந்த தரையில இருக்க ஒவ்வொரு பார்ட்டிகளையும் அதுவும் ஈர்த்துக்கு இருக்கும். ஸோ அவ்வளவு தூரத்துல இருந்து ஈர்த்துக்கிட்டா இருக்கும். ஸோ எல்லா பக்கமும் அந்த பார்ட்டிகல் சமமா ஈர்க்கணும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கேல்ல ஒரு 0 சென்டிமீட்டருக்கு நீங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 7 சென்டிமீட்டர் வரையும் ஒரு கோடுமே போட்டுக்கோங்க. ஸோ அந்த நீளத்துக்கு அதோட ஃபோர்ஸ் இருக்கும், அதாவது 7 சென்டிமீட்டர் தொலைவுல இருந்து அது இழுக்குன்றதை நீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை நீங்க எல்லா பக்கமும் அந்த சின்ன பார்ட்டிகல், அந்த குட்டியா ஒரு பார்ட்டிகல் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதோட எல்லா பக்கமும் அந்த 360 டிகிரியும் அதை நீங்க ஈக்குவலா பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை தான் உண்டாக்கும். ஸோ இதவே நீங்க 3D கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த பார்ட்டிகல் வந்து ஒரு ஸ்பேஸ்ல இருக்குன்னா அதோட எல்லா பக்கமும் மேலே கீழே சைலன்னு எல்லா பக்கமுமே வந்து அதோட ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். எல்லா பக்கமும் ஒரே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ரீசன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி எப்படி உருண்டையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பூமி உண்மையிலே உருண்டையான்றதை நீங்கள் இப்போ யோசிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், பூமி வந்து முழுசாக உருண்டையா இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டையான ஒரு உருண்டையாக இருக்கும். அந்த பக்கம் மேப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேலே வந்து கொஞ்சம் அமுங்கின மாதிரி, ஒரு உருண்டையாக லைட்டாக அமுங்கடா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இன்னொரு லா இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது மைய விலக்கு விதி. ஒரு பொருள் இன்னொரு பொருள் அப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஈர்க்கப்படும் இல்லாட்டி விளக்கப்படும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமி அந்த மாதிரி தட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைய விளக்கு விதி. உங்கள் கையில் வந்து ஒரு நூல் எடுத்துக்கோங்க, அந்த நூலோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன வெயிட்டை கட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி சுற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்த அது வந்து வெளியே தான் போக பார்க்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல விட்டாலும் நம்ம கையை விட்டு வெளியே போயிடும். ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியும் ஒரு ஆக்சிஸில், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா 23 சம்திங் அந்த ஆங்கிளில் வந்து அது சாஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சாஞ்சிருக்கும் போது அது சுற்றிக்கு இருக்கும்போது அது சுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கோட்டா ரீஜியன், அதாவது பூமத்திய ரேகைன்னு சொல்லக்கூடிய அந்த பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் மேடாயிரும். ஸோ அப்படி சுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கோட்டா ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகள்லாம் கொஞ்சம் விலகும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாகியிருக்கு. நம்ம பூமியும் மற்ற கோள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஆக்சிஸில் சுற்றுதோ அந்த ஆக்சிஸ்க்கு ஏற்றாப்புல அது வந்து அகலமாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் அது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அது வந்து அகலமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்னொன்று உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், வந்துச்சோ இல்லையோ நான் திரும்ப சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையாக இல்லை. அது அஸ்டராய்ட்ஸ்லாம் எடுத்துக்கிங்க, அதாவது விண்கற்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் உருண்டையாக இல்லை, அந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, சயின்டிஸ்ட் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய விட்டம் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பொருள்கள்லாம் உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஸ்டராய்ட்ஸ்லாம் 10,000 கிலோமீட்டருக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி 10,000 கிலோமீட்டருக்கு கீழே வரனால அதெல்லாம் வந்து உருண்டையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் ஏதாவது இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தெரியும்னு நினச்சிங்களாலோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி மேலும் வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இட்ஸ் விக்கிபீடியா.